இன்னைக்கு உயிர்த்தெழுதல் ஆராதனை முழு உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு 7-8-9 மணி நேரத்துக்கு முன்னாடி நியூசிலாந்து எல்லாம் சர்வீஸ் முடிச்சிருப்பாங்க. அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 10-12 மணி நேரம் கழிச்சா அது கனடா, அந்த அமெரிக்கா அப்படி போய் முடியும். உலகம் முழுவதும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால் உயிர்த்தெழுதல் ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? உயிர்த்தெழுதல் ஆராதனை இந்த நாள் முழுவதும் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம். அதை விட கிறிஸ்தவத்தின் அஸ்திவார உபதேசங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கன்னி பிறப்பு, அதற்கு பின்பு அவருடைய பாடுமரணம், அதற்கு பின்பு அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகளெல்லாம் மிக முக்கியமானவைகள். எல்லாவற்றை விட மிக முக்கியமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏறத்தாழ வேத புஸ்தகத்திலே, புதிய பாட்டின் புஸ்தகத்திலே 41 இடங்களிலே உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அவைகளில் அதிகமான சம்பவங்கள் எங்கே நடந்திருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்து தாமே பேசுகிற அவரோடு சம்பந்தப்பட்ட இடங்களிலே, ஏறத்தாழ 41 இடங்களிலே உயிர்த்தெழுதலை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் நாம் பார்ப்போமே. ஆனால் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் ஏராளம் சினிமாக்கள் எடுக்கப்படுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து. எடுக்கப்படுகிற எல்லா சினிமாக்களிலும் முக்கியப்படுத்துகிறது எதை என்று நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் எதை முக்கியப்படுத்துகிறாங்க, எதை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கம், அவருடைய பாடு மரணங்கள், இவைகளை தான் அதிகமாக ஹைலைட் பண்ணி அந்த சினிமாக்களை முடித்து விடுகிறார்கள். அந்த சினிமாக்களிலே அதிகமாய் வெளிப்படுத்தப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால் அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் ஒரு நல்ல இரக்கம் உள்ளவர், அவர் மிகவும் அன்புள்ளவர், அவரை ஒரு சரீர பிரகாரமாக உலக பிரகாரமான ஆனால் ஒரு நல்ல மனிதனை போல காண்பித்து சித்தரித்து விட்டுவிடுகிறார்கள். நம்முடைய தேசத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அப்படிதான். இயேசு புத்தர் காந்தி, இயேசு புத்தர் காந்தி, இவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா ஏதோ உலகத்தில் கொஞ்ச நாள் நல்லதை செய்துட்டு போய் முடிந்து போன ஆட்கள். சரீரப்பிரகாரமான வாழ்க்கையை மட்டும்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காண்பித்து முடித்திருக்கிறார்கள். அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையில மாம்சத்திலே தான் வெளிப்பட்டார், அவர் மனிதன் தான். ஆனால் 100% அவர் மனிதன், ஆனால் 100% அவர் தெய்வீகத்திலே இந்த உலகத்திலே வந்தவர், அவர் தெய்வீகமும் உடையவர். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? அவருடைய தெய்வீகத்தை மறைத்து அவருடைய மனுஷீகத்தை மட்டும் இந்த உலகம் காண்பிக்கிறது. ஆனால் இந்த வேத புஸ்தகமோ அவருடைய தெய்வ மனுஷீகத்தையும் காண்பிக்கிறது, அவருடைய தெய்வீகத்தையும் காண்பிக்கிறது. ஹல்லேலூயா! அதுதான் வேதத்தினுடைய மகத்துவம். உலகத்தின் ஏராளம் புஸ்தகங்கள் இருக்கிறது, அவைகள் எல்லாம் உலகத்திலே அவர்களுடைய மத கர்த்தாக்களை முக்கியப்படுத்தி அவர்களுடைய நன்மைகளை மட்டும்தான் காண்பித்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையோ இந்த வேத புஸ்தகம் அவருடைய கன்னி பிறப்பிலிருந்து அவருடைய வாழ்க்கை, அவர் பிறந்த நாட்களிலே ஏற்பட்ட வேதனைகள், பிரச்சனைகள், 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளுடைய மரணங்கள், அதற்கு பின்பு அவருடைய உலக பெற்றோரோடு கூட வாழ்ந்த வாழ்க்கை, அதற்கு பின்பு அவருடைய வாலிப வாழ்க்கை, அவருக்கு பின்பு அவர் அதற்கு பின்பு அவருடைய ஊழியம், இவைகள் எல்லாவற்றையும் அக்கு வேறு ஆணி வேறாக மிகவும் தெளிவாக காண்பிக்கிற ஒரு பகுதி தான் இந்த வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகத்திலே
விசேஷமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பு மட்டுமல்ல, அவருடைய ஊழியம் மட்டுமல்ல, அவருடைய பாடுமரணங்கள் மட்டுமல்ல, அதற்கு பின்பு மகிமையான ஒன்று இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 முடிந்து போகவில்லை. அவருடைய வாழ்க்கை 27 அதிகாரம் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே தான் அவருடைய 28 அதிகாரம் ஒன்று இருக்கிறது. அங்கேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உயிர்த்தெழுதல் என்கிற ஒன்றுதான் கிறிஸ்தவத்தினுடைய முதுகெலும்பு. உயிர்த்தெழுதல் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஜீவன். உயிர்த்தெழுதல் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரம். கவனியுங்கள், ஏதோ நன்மை செய்கிறது என்பது உலகத்திலே எல்லா மனுஷனாலும் முடியும். அதுதான் நம்ம இன்றைக்கு அருமையான பிரதர் ஜான் ரொம்ப அழகாய் விளக்கமாய் சொன்னார். எல்லா மனுஷனும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். உலகத்திலே நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிந்தவர்கள் ஏராளம் பேர் அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். அவர்கள் நன்மை செய்ததனால் அவர்கள் தெய்வங்கள் அல்ல. அவர்கள் அற்புதங்களை செய்ததனாலே அவர்கள் தெய்வங்கள் அல்ல. ஏன் தெய்வம்? தெய்வம் என்று சொன்னால், தெய்வம் கடவுள் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ கடந்தவன் என்று அர்த்தம், எல்லாவற்றையும் கடந்தவன் என்று அர்த்தம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய வாழ்க்கையினுடைய உயர்வு எங்கே இருக்கிறது என்று சொன்னால், ஏதோ நன்மை செய்கிறவராய் உலகத்திலே சுற்றி திரிந்தது மட்டுமல்ல. அப்படியானால் மோசேயும் ஒரு தெய்வமோ? மோசே எத்தனை அற்புதங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே செய்தார். எலியாவோ இனி ஒரு தெய்வமோ? இல்லையே, அவர் எத்தனை அற்புதங்களை செய்தார். எலிசா இனி ஒரு தெய்வமோ? இல்லை, அவர் எத்தனை அற்புதங்களை தன்னுடைய குருவை பார்க்கிலும், தன்னுடைய எஜமானனை பார்க்கிலும், இன்னும் ஒரு மடங்கு அற்புதத்தை செய்கிற ஒரு விசேஷ அபிஷேகத்தை, பலத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். எத்தனை தீர்க்கதரிசிகள் அற்புதங்களை, அடையாளங்களை கண்டார்கள். நன்மை செய்கிறவர்களாய் எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் வாழ்ந்தார்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அவர் சீஷர்களை ஆயத்தப்படுத்தி, அவர்களை அபிஷேகம் பண்ணி, அவர்களை ரெண்டு ரெண்டு பேராக அனுப்பி, நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் போய் திரும்பி வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, உங்க நாமத்தினால நாங்க என்ன செய்தோம்? அற்புதங்களை, அடையாளங்களை செய்தோம். பிசாசுகள் ஓடினது, வியாதிஸ்தர்கள் குணமடைந்தார்கள், ஏராளம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், கடினமான மனிதர்கள் கூட ஜீவனுள்ள தேவனிடத்தில் வந்தார்கள், சாட்சி சொன்னார்கள். ஏன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு பின்பு ஆண்டவராக இயேசு சொல்லியிருந்த வாக்கு தத்துவம் அதுதானே, கொடுத்திருந்த தைரியம் அதுதானே. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளை பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க, மேலானவைகளை செய்வான். ஆண்டவர் கொடுத்திருந்த தைரியம் அதுதான். ஏன்? அதேதான் ஆண்டவர் சீஷர்களை கொண்டு செய்தார். அவர் நடந்து போகும் பொழுது நிழல் பட்டு யாரும் சுகமாகவில்லை. ஆனால் அவர் கொடுத்த வாக்குத்தத்தை விசுவாசித்து தேவனுடைய மனுஷனாகிய பேதுரு அதை விசுவாசித்தான். அவன் நடந்து போகும் பொழுது அவனுடைய நிழல் பட்டு ஏராளம் பேர் சுகமடைந்தார்கள். ஹல்லேலூயா. அவன் உபயோகப்படுத்தின உருமால்கள், உருமால் என்றால் என்ன? ஹேண்ட்கர்சீப். முகத்தை துடைக்கிறது, வேர்வியை துடைக்கிறது, அழுக்க துடைக்கிறது. எத்தனை பேர் துடைச்சி வச்சிருந்தாங்களோ தெரியல. ஆனால் அது ஒருவேளை எத்தனை நாளா பேதுரு வைத்திருந்தாரா தெரியவில்லை. அந்த உருமால்களை கொண்டு, அந்த கர்ச்சிப்புகளை கொண்டு வியாதிஸ்தர்களின் மேல் போட்டார்கள், சுகமடைந்தது. கவனிங்கள், ஒரு மனிதனை தெய்வம் என்று சொல்லுவதற்கு, ஒருவரை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளுவதற்கு அவரிடத்தில் காணப்படுகிற இரக்கம் மட்டுமல்ல, அவரிடத்தில் காணப்படுகிற கருணை மட்டுமல்ல, அவரிடத்தில் காணப்படுகின்ற அற்புதங்கள், அடையாளங்கள் மாத்திரம் அல்ல. அப்படியானால் மேலை நாடுகளிலே ஒருவர் உண்டு. அவர் இந்த இங்கிலாந்து தேசத்தில் தேம்ஸ் நதியிலே நடந்தார். அவருடைய பேர் என்ன?
டைனமோ என்று ஒருவர் இங்க எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. ஒரு கத்தோலிக்க சர்ச்சில் சர்ச்சினுடைய ஒரு பெரிய கோபுரம் அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய இயேசு கிறிஸ்துவை பிடித்து கையை விரித்து கொண்டிருக்கிறதை போல நிறுத்தி வைத்திருப்பார்கள். அங்கே அவர் நின்று கொண்டிருப்பார். நின்று கொண்டிருக்கிறவர் திடீரென்று மேலே எழும்ப ஆரம்பிப்பார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திற்கு போனதை போல உயிரோடு எழும்புவார். இதற்கு இவர்களுக்கெல்லாம் என்ன பேர் என்றால், என்ன பேர், என்ன பேர், மாயக்காரர்கள். அதாவது வித்தை செய்கிறவர்கள். ஏதோ ஒன்றை செய்வதற்கு உபயோகப்படுத்துகிறார்கள். அதை அவர்கள் மறைத்து வைத்து நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்க அந்த வித்தையை செய்து முடித்து பெயரை வாங்கி கொடுக்கிறார்கள். இவர்கள் இவர்கள் அற்புதங்களை அடையாளங்களை செய்தாலும் அல்லது வித்தைகளை செய்தாலும் யாரும் இவர்களை தெய்வம் என்று ஆராதிப்பதில்லை. சிலரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்திலே ஒருவர் இருந்தார். அவர் சொன்னார், என்னுடைய கையில, என்னுடைய உள்ளங்கையில நான் மையை போட்டு நான் அதிலே இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு காண்பிக்க முடியும் என்று சொன்னார். அதற்கு நம்முடைய ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு சவாலை விட்டார். உங்களால் ஆணி அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகளை காண்பிக்க முடிந்தார். அந்த சவாலை ஒரே ஸ்டேஜில் செய்து காண்பீங்கள், நானும் வருகிறேன், நானும் அதில் கலந்து கொள்கிறேன். அப்படி காயங்களினால் கடாவப்பட்டு இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளங்கையிலே வரையாம் போட்டிருக்கிற மயிலே காண்பிப்பீர்களே ஆனால் நான் இந்த வேத புஸ்தகத்தை வைத்துவிட்டு வந்து விடுகிறேன் உங்களுக்கு பின்னால் என்று சொல்லி சாய்பாபா என்று ஒருவர் இருந்தார். அவர் அந்த கூட்டத்திற்கு நான் வருகிறேன் என்று அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அது அவர் எதை எடுக்கிறதை போல, விபூதி எடுக்கிறதை போல, அதுவும் ஒரு வித்தை தான். ஆகினாலே இந்த உலகத்தில் நன்மை செய்ததினாலே அல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வீர்களா? அப்படியானால் இயேசு எதிலே உயர்ந்தவர்? அதை தான் ரகசியமாக, அது ஒரு பெரிய ரகசியம், ஒரு பெரிய மிஸ்ட்ரி. அது ரொம்ப அழகாய் யோமாம் வெளிப்படுத்த, மன்னிக்கவும், பவுல் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். நாம் வசனத்திற்குள்ளே போவோம். ரோமர் 1:5 எடுத்தவர்கள் வாசிங்கள், வேகமாய் போவோம். ரோமர் 1:5, மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். எல்லாம் உற்சாகமா சத்தமா கைகளை கொட்டி ஹல்லேலூயா. இதுதான் அந்த ரகசியம், இதுதான் அந்த மறைபொருள். என்ன மறைபொருள் அது? என்னவென்றால், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே அவரே ஆண்டவர் என்று எப்படி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது? எல்லாரும் சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்க, பலமாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆமே, கிறிஸ்தவத்தினுடைய ஆதாரம் அதுதான். ஏதோ சில நாட்கள் நன்மை செய்கிறவராய் வாழ்ந்தார். நல்ல ஞானம் இருந்தது, நல்ல அறிவு இருந்தது. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கும் இருக்கிறது, நல்ல ஞானமும் இருக்கிறது, நல்ல அறிவும் இருக்கிறது, நல்ல இரக்கமும் இருக்கிறது, நல்ல உருக்கமும் இருக்கிறது. அதனாலே ஒரு மனிதன் தெய்வமாகி விட முடியாது. ஏன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார் என்று சொன்னார். அவர் உலகத்திலே பிறந்தார், இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராய் வாழ்ந்தார், அவர் மனிதனுக்காய் பாடுகளை பட்டார், நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக அவர் மரித்தார், அவர் நமக்காக அடக்கமணப்பட்டார். அதோடு அவர் முடிந்து போகவில்லை, மீதி எல்லாம் அதோடு முடிந்து போனவைகள். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மகிமை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லையானால் இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பு என்பது கேள்விக்குறி, நம்முடைய விடுதலை என்பது கேள்விக்குறி, நம்முடைய சாபங்கள் முறிக்கப்பட்டிருக்காது, ஒருவேளை நாம் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்க மாட்டோம். இன்றைக்கு இந்த பரிசுத்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்காது, ஏராளம் இருக்கிறது.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலே, நான் சில காரியங்களை மட்டும் சுருக்கமாக வேகமாக சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், அப்போஸ்தல நடபடிகளிலே 2வது அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் காத்திருக்கிறார்கள், அபிஷேகத்தை பெறுகிறார்கள், தங்களுக்கு தந்தரளின வெவ்வேறு பாசைகளை என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள். பயந்தவனாக காணப்பட்ட பேதுரு இப்பொழுது எழுந்து நிற்கிறான், இப்பொழுது எழுந்து நின்று ஒரு செய்தி கொடுக்க ஆரம்பிக்கிறான். நினைக்கிறான் அவன் செய்தியாக ஆரம்பித்திருக்க மாட்டான், அவனுக்குள்ளே இருந்த அந்த வேதனை, அந்த வைராக்கியம், அவனுக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை, அவன் கண்டவைகள், அவன் பார்த்தவைகள், இவைகள் எல்லாவற்றையும் அவன் உணர்ந்த பொழுது அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. அதில் அவன் ஒரு பெரிய செய்தியை கொடுக்க ஆரம்பிக்கிறான். 2வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் அதுக்கு மேல நமக்கு நேரம் போய்விடும், சுருக்கமாய் படிப்போம். 31 அவன் என்றும் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீரின் வலது வாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து கவனிங்கள், 36வது வசனத்தை. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லுவீர்களா? எதில கிறிஸ்தவத்தினுடைய பலன் இருக்கிறது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல், சத்தமா சொல்லுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலில் இருக்கிறது. அப்போ 1வதாக அப்போஸ்தலர்கள் எழும்பி என்ன செய்கிறார்கள், எதனால் இயேசு ஆண்டவர், எதனால் இயேசு மேசியா, எதனால் இயேசு மேசியா என்று சித்தரிக்கப்படுகிறார், உணர்த்தப்படுகிறார், பிரசங்கிக்கப்படுகிறார் என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பி இருக்கிறார். மரித்தவர் மண்ணோடு மண்ணாக மட்டி போகவில்லை, மரித்தவர் முடிந்து போகவில்லை. நமக்கு தெரிந்து மரித்தவர்கள் அத்தனை பேரும் முடிந்து போனார்கள், ஆனால் முடிந்தது என்று நினைத்த அவருடைய வாழ்க்கை உயிர்த்தெழுதலினாலே ஆரம்பித்திருக்கிறது. அல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தல நடபடிகளிலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். பேதுரு இயேசு உயிரோடு எழுந்தார் என்று பிரசங்கித்த பொழுது எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? 3000 பேர். அடுத்த இடத்துல நீங்கள் சிலுவையில் கொண்டு இயேசுவை பிதாவாகிய தேவன் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழ பண்ணினார் என்று பிரசங்கித்த பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? அடுத்தது 5000 பேர். கரங்களை கொட்டிக்க தெரியுமா? மகிமைப்படுத்துவோமா? உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் செய்தி, உயிர்த்தெழுதலின் ஜீவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. எம்மாவூர் சீசர்கள் வேதனையோடும் துக்கத்தோடும் இந்த இயேசுவை கொண்டு போட்டார்களே என்று துக்கத்தோடு போய் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட வந்து ஐக்கியப்படுகிறார். அவர்களோடு ஆகமங்களிலே சொல்லப்பட்டவைகளை, ஆம், அவர் வருவார், அவர் பாடுபடுவார், அவர் நன்மை செய்வார், பாடுபடுவார், அவர் மரிப்பார், ஆனாலும் அவர் உயிர்த்தெழுவார் என்று சொல்லி அவர்களுக்கு விளக்கி கொடுத்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய இருதயங்கள்
கொழுந்துவிட்டு எரிந்தது என்று வாசிக்கிறோம். உயிர்த்தெழுதல் இல்லையானால் தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவத்தின் ஜீவன் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அப்போ உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒன்றாவதாக, இரண்டாவதாக நாம் வேகமாய் கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் 15:2-5 1 கொரிந்தியர் 15:2-5 நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதுவாய் இருக்குமே. உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமான ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கு பின்பு போதும் மூன்றாவது நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், இவைகள் எல்லாவற்றையும் நாம் விசுவாசிப்பதற்கு என்ன காரணம் என்றால், வேதம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறத்தக்கதாக அவர் உயிரோடு எழுந்தார். கரங்களை உயர்த்தி வராமேன்னு சொல்லுவீர்களா? ஒன்றாவது, நம்முடைய விசுவாசம், நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை என்னவென்றால் அவருடைய உயிர்த்தெழுதலாக மாறுகிறது. இரண்டாவது, நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவதற்காக வேதம் சொல்லி இருந்த அவருடைய கன்னி பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம் அப்படியே நிறைவேறி முடிந்தது. அவருடைய உயிர்த்தெழுதல் நிறைவேறி முடிந்தது. அப்படியானால் நீங்களும் நானும் சுமந்து வருகிற இந்த வேத புஸ்தகம் நமக்கு கொடுக்கிற நம்பிக்கை என்னவென்றால், இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளும் அத்தனை வசனங்களும் வல்லமை உள்ளவைகள். விசுவாசித்தவர்கள் அவர்கள் மகிமையை கண்டார்கள். நீங்கள் இப்பொழுது விசுவாசித்தால் மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அவர்கள் மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாடுமரணங்களும் அவருடைய உயிர்த்தெழுதலும். அவருடைய உயிர்த்தெழுதல் நிறைவேறி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் இந்த வேத வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்மை அது உணர்த்துகிறது, நம்மை அது தைரியப்படுத்துகிறது, நம்மோடு அது பேசுகிறது, நம்முடைய வருங்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அந்த அஸ்திவாரத்தின் நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேற போகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அப்ப கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கையினுடைய ஆதாரம் தேவனுடைய வசனங்களின் மூலமாய் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தற்செயலாய் நடந்த காரியம் அல்ல. அவர் செய்தவைகளை, வேதத்திலே தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்தவைகளை தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்திலே இன்னும் என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. இயற்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஏராளம் வாக்கு தத்துவங்கள் இருக்கிறது, அது நிறைவேற போகிறது. சமுத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வெளிப்பாடுகள் இந்த வேத புஸ்தகத்தில் வசனமாய் இருக்கிறது, அது நிறைவேற போகிறது. ராஜ்யங்களை குறித்த வருங்கால தீர்க்க தரிசனங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, அவைகள் நிறைவேற போகிறது. ராஜாக்களுடைய வருங்காலம் அல்லது அவர்களுடைய நிலைமை எப்படி மாறும் என்று சொல்லுகிற தீர்க்க தரிசனம் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏன்? கொஞ்சம் எல்லாம் ஆடி போயிட்டோம். சமீபத்தில் அமெரிக்கா செய்த ஒரு சின்ன காரியம், ரஷ்யாவுடைய ஒரு பழைய உளவாளி அவனுக்கு மேல் நடந்த ஒரு தாக்குதலை கண்டுபிடித்தது. ரஷ்யாவை வான் பண்றதுக்காக அவர்களுடைய தூதர்களுடைய தூதரக அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களை வாபஸ் செய்தது. யூரோப் நாடுகள் சேர்ந்து செய்ய ஆரம்பித்தது.
இதெல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பித்த விடல சீனா ரஷ்யாவோடு சேர்ந்து கொண்டது, இந்தியா கொஞ்சம் அப்படி நழுவ ஆரம்பித்தது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ரெண்டு துருவங்கள் எழும்புகிறதை போல காணப்பட்டது. ஒரு உள்ளங்கை அளவு மேகத்தை போல தெரிந்தது. ஆனால் இது மழைக்கு மழைக்கு அறிகுறி அல்ல, இது நடக்கப்போகிற பெரிய யுத்தத்திற்கு அறிகுறி அல்ல. ஆனால் இது ஒரு அறிகுறி கூட, இது ஒரு அறிகுறி கூட. உள்ளங்கை அளவு மேகத்தை பார்த்த பொழுது எலியா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், போவும் நீர் போய் புசித்து குடித்து போஜனபானம் பண்ணும், பெருமழையின் சத்தம் என்ன செய்கிறது, கேட்கப் போகிறது, வரப்போகிறது என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையின் மகிமை என்னவென்றால் அவருடைய உயிர்த்தெழு தெய்வீக அவருடைய தெய்வீகத்தை அவருடைய உயிர்த்தெழுதல் நிரூபிக்கிறது. ரெண்டாவது, அவருடைய தெய்வீகத்தை தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிரூபித்து காண்பித்தது. மூன்றாவதாக வேகமாய் போவோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 8:31 எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எவ்வளவு சுருக்கமா போக முடியுமா போயிடுறேன். மார்க் 8:31 அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு பிரதான ஆசாரியரும் வேத பாரகராரும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாட்களுக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். மூன்றாவதாக கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறார். என்ன பிரசங்கிக்கிறார்? நான் மரிப்பேன், நான் அடக்கம் பண்ணப்படுவேன், சொல்லுங்க, நான் 3 நாள் என்ன செய்வேன், உயிர்த்தெழுவேன். எந்த மனுஷனும் நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எங்கள் ஊர் பக்கத்தில் மலவளை என்று ஒரு இடம் இருக்கிறது, அங்கே ஒரு சர்ச் நடக்கிறது, நானும் போயிருக்கிறேன். இந்த இன்றைக்கு அந்த ஸ்கிட்டில் காமிச்சாங்களே, அந்த ஹார்ட்டெல்லாம் வீக்காக இருந்த சமயம் எங்கள் வீட்டிலேருந்து நான் நினைக்கிறேன் ஒரு 3 கிலோமீட்டர். அந்த காலத்திலே அது ஒரு பெரிய சபையாக இருந்தது. அதில் இருந்த ஒரு தேவனுடைய மனுஷன், நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், நல்லா நன்றாய் ஆண்டவரை நேசித்த ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் நடந்த ஒரு பிரச்சனை என்னவென்றால், அவர் மரணத்திற்கு பின்பு நான் உயிர்த்தெழுவேன், கிழக்கிலிருந்து ஒரு தாசனை எழுப்புவேன் என்று தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை போல முழு உலகமும் திரும்பி பார்க்கிற ஒரு இடமாக இந்த இடம் மாறும். இந்த இடத்தை சுற்றிலும் ஏர்போர்ட்டுகள் வரும். முழு உலகத்திலிருந்தும் எருசலேமை பார்க்கிலும் அதிகமான கவனம் இங்கே வரும். நான் மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், உயிர்த்தெழுவேன் என்று சொல்லியிருந்தார். பொதுவாய் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும் தானே, இது தவறான உபதேசம் என்று தெரியும் தானே. ஆகினாலே அந்த நாட்களில் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, இந்து புரட்சி ஒரு கூட்டம் எழும்பி அவருடைய கல்லறையின் அருகாமலே ஒரு பெரிய ஷெட்டெல்லாம் போட்டு காத்திருந்தார்கள். இயேசு அவர் சொன்னதை போல 3வது நாள் உயிர்த்தெழுவாரா என்று சொல்லி உயிர்த்தெழவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் மரிப்பேன், நான் உங்களுக்காக பாடுபடுவேன், நான் உங்களுக்காக என்ன செய்ய பண்ணுவேன், அடக்கம் பண்ணப்படுவேன், நான் உயிர்த்தெழுவேன், நான் 3வது நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். இப்போ என்ன நம்பிக்கை என்ன தெரியுமா, அவர் என்ன சொன்னாலும் அது நிறைவேறும். ஹல்லேலூயா. உங்களுக்கு உலகத்தில் உபத்திரமும் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவர் உண்மையாகவே உலகத்தை ஜெயித்திருக்கிறார். நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் கலங்க வேண்டாம், அவர் சொன்னால் அதை செய்து நிறைவேற்றுவதற்கு அவர் திராணி உள்ளவர். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆம், அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற தைரியம் அதுதான், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கடைசியாய் சீஷர்களை பார்த்து சொன்னாரே, நீங்கள் உலகம் எங்கு புறப்பட்டு போய், அந்த கடைசி வசனத்தில் நான் வாசித்த சங்கீதத்திற்கு பதிலாய் வாசித்த மத்தேயு 28:18-20 கடைசியாய் அந்த வசனத்தில் பாருங்க, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும்
சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். கரங்களை கொட்டி விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமென், ஹல்லேலூயா. பெரிய 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 தளபதிகள் இருந்தார்கள், ராஜாக்கள் இருந்தார்கள், பெரிய பெரிய சேனாதிபதிகள் இருந்தார்கள், உலகத்தையே தம்முடைய பாதத்தில் வைத்திருந்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் வாழ முடியும் என்று நினைத்தார்கள், அவர்களும் வாழ முடியவில்லை. நிரந்தரமாய் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியவில்லை. அவர்களுடைய தேசத்தையும் அவர்கள் நிரந்தரமாய் தம்முடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ, மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்றார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த அந்த ஸ்கிட்ல அந்த ஹார்ட் வியாதி சுகமாக இருந்தானே, அதுக்கு நான் சாட்சி. 1973 வருஷத்தில் செத்து போகிற நிலைமையில் இருந்தேன். பல மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தேன், நெய்யூர் என்கிற மருத்துவமனையில். ஒரு டாக்டர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆப்ரேஷன் பண்ணலாம் ஆனாலும் கேரண்டி இல்லை, 99% அவன் பிழைத்து உயிரோடு வெளியே வருவது கஷ்டம். அப்படி ஒருவேளை வந்தாலும் ஒருவேளை சில வருஷம் அல்லது ஒரு சில மாதங்கள் தான் அவன் உயிரோடு இருப்பான். ஆனால் நிலையான சுகத்தை கொடுக்க ஒருவரால் முடியும். அவருடைய பேர் தான் நசரனாக இயேசு கிறிஸ்து. அவருடைய பேர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் நோய்களை குணமாக்குகிறவர், அவர் பாவங்களை மன்னிக்கிறவர். தம்மிடத்தில் வருகிறவரை அவர் வெறுமே நான் அனுப்ப மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நான் உங்களை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ராமன் சொல்லி இருக்க சொல்லுவீங்களா? அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னதுதான், அவர் சொன்ன எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. பேதுருவை பார்த்து சொன்னார், நீ என்னை மறுதலிப்பா என்று சொன்னார், அது நடந்தது. அவர் யூதாசை பார்த்து சொன்னார், நீ என்னை காட்டி கொடுப்பா என்று சொன்னார், அது நடந்தது. ராமன் சொல்லுவீங்களா? என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொன்னவைகள் எல்லாம் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நடக்க போகிற பிரதான காரியங்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆமே. 25 அதிகாரம் மத்தி எழுதின சுவிசேஷத்தை வீட்டில் போய் படிங்க. உலகத்திற்கு எப்போ முடிவு வரும் ஆண்டவரே, அதற்கு என்ன அடையாளம் என்று சொல்லி கேட்ட பொழுது அவர் ரொம்ப அழகாய் சொல்லி கொடுக்கிறாரே, அவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது. அவர் சொல்லி இருக்கிற வருகை வரப்போகிறது. கரங்களை கொட்டி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய நம்பிக்கை என்ன? நம்முடைய விசுவாசம் என்ன? ஏன் இப்படி ஆண்டவரை நேசிக்கிறோம், ஏன் ஆராதிக்கிறோம் என்று சொன்னார். அவர் சொன்னார், நான் மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், நான் உயிர் தெழுவேன். அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். அதுதான் நம்முடைய பெரிய நம்பிக்கை. அவர் அதை தானாக 5 இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. சரியா? நான் மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், உயிர் தெழுவேன். 5 இடங்களில் அவர் சொல்லியிருக்கிறார். அதை பார்க்கல நமக்கு ஒரு ஆறுதலும் ஏராளம் சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 12 ஒரு சில வசனங்களை படிப்போம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திராமல் போனால் பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? போதும், சுருக்கமா நீங்க வீடுகளில் போய் படிங்க. 17 வசனம் வரலாம். இங்க என்ன சொல்லுகிறார் சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல பாடத்தை எடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் செத்ததாய் போயிருக்குமே. ஸோ மீனிங்லெஸ் ஃபெய்த், அர்த்தமில்லாத ஒரு விசுவாசமாக போயிருக்கும். இப்போ நான் தலை நிமிர்ந்து நிற்கிறேன். ஏன் தலை நிமிர்ந்து நிற்கிறேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்திருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன் என்று தைரியமாய் சொல்ல முடியும். அதான் கிறிஸ்தவத்தினுடைய 4வது மகிமை. என்ன? என்னுடைய விசுவாசத்தை
அழித்து விடவில்லை. அல்லேலூயா. என் விசுவாசம் செத்து போக அவர் அனுமதிக்கவில்லை. என் விசுவாசம் பலவீனப்பட்டு போக அவர் அனுமதிக்கவில்லை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மூன்றாவது நாள் உயிர் தெழுவேன் என்று சொன்னார். இருந்த டென்ஷன்ல சீசர்கள் கூட அதை மறந்து விட்டார்கள். ஏன் ஸ்திரீகளும் அதை மறந்து விட்டார்கள். அப்படி சரீரத்திற்கு பணிவிடை செய்வதற்காக தான் போனார்கள். ஆனால் அப்படி உயிர்த்தெழுதலை பார்த்த பொழுது அவருடைய விசுவாசம் பற்றி எரிய ஆரம்பித்தது. அவருடைய விசுவாசம் பலப்பட்டது. அவர்கள் சீசர்கள் இருக்கிற இடத்திற்கு அறைவிட்டிருக்கு ஓடி போனார்கள். தைரியமாய் சொன்னார்கள், ஐயா சீசர் சீசர்களே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். அவர் மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் போற வழியெல்லாம் கத்திட்டு போயிருப்பாங்க. ஹே, அந்த கல்லறை என்ன எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? இயேசுவை அடக்கம் பண்ணினார்களே, அந்த கல்லறை திறந்து கிடக்கிறது. அவர் அங்கே இல்லை. குனிஞ்சு போனவங்க இப்ப எப்படி திரும்பி வந்திருப்பாங்க சொல்லுங்களா? நிமிந்து வந்திருப்பாங்க. உங்களை எல்லாம் தூக்கி நிறுத்தினது, உங்களையும் என்னையும் தூக்கி நிறுத்தி இருக்கிறது இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல். நான் மரண வீடுகளிலே ஒரு சின்ன வெளிப்பாடை குறித்து சொல்லுவேன். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்தில் அந்த காலத்தில் எல்லாம் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒரு சபை இருந்தது இல்லையா? கலாத்தில், எபேசுவில், பிலிப்பு பட்டணத்தில் ஒவ்வொரு சபையுடைய பெயரை வைத்து தான் நிருபங்கள் எழுதப்பட்டது. அந்த அதை தான் நம்ம இன்னும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சரியா? அதில் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்தில் தெசலோனிய சபையில் காணப்பட்ட ஒரு பிரச்சனையை அவர் கண்டுபிடிச்சு அவர்களுக்கு தைரியம் எழுதுகிறார். என்ன பிரச்சனை அப்படின்னா, தெசலோனிக்க சபை ரொம்ப இன்னசென்ட் சபை, ரொம்ப டெடிக்கேட்டட் சர்ச். சரியா? ரொம்ப அவங்க எல்லாம் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு ஊழியத்திற்கு கொடுத்து விட்டு சர்ச்சில் எல்லாம் ஒன்றும் பெஞ்சு சேர் எல்லாம் ஒன்றும் இருக்காது. ஒன்று யாருக்கும் சேர் இருக்காது, ஒன்றும் புல்பிட் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஒன்றும் இல்லை, தரையில் தான் உட்காரணும். பாய் கூட போட மாட்டாங்களாம். ஏன்னா அதுக்கு கூட காசு செலவு பண்ண மாட்டாங்களாம். ஆண்டுடைய ஊழியத்துக்குன்னு, மிஷினரி வேலைகளுக்குன்னு, தேவனுடைய ராஜ்யம், புது சபைகள் கட்டப்படுவதற்கு கொடுத்து விடுவார்களாம். சரியா? வெறுமையாக இருக்குமா அந்த சபையில்? அவங்க இயேசு கிறிஸ்து மரித்த கொஞ்ச நாளிலேயே, சபைகள் ஆரம்பிக்கப்பட்ட உடனே கொஞ்ச காலத்திலேயே இயேசு கிறிஸ்துடைய வருகை வரப்போகிறதுன்னு காத்திருந்தார்கள். அதனால தான் ஒன்றும் வெயிட்டாக இருக்க வேணாம், எல்லாத்தையும் லகுவாக்கி கொண்டார்கள். அவர்களுடைய இன்னொரு விசுவாசம் என்ன தெரியுமா? நாம் உயிரோடு இருக்கிற காலத்திலே இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார்? மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார். அவர் வரப்போகும் பொழுது நாம் எல்லாம் என்ன செய்யப்படுவோம்? உயிரோடு எழுப்பப்பட்டு பரலோகத்திற்கு போய்விடுவோம் என்று காத்திருந்தார்கள். அப்போ அந்த சபையில் யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மூப்பர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஓன்னு அழுவாங்களா? ஐயோ, உயிர்த்தெழுதல் பாடம், நீங்கள் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு போயிடுச்சு, உங்களுக்கு இனி பரலோகம் கிடைக்காது, அவர் வரப்போகிறாரு, அவர் வரும்பொழுது தானே நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்திற்கு அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்று சொல்லி, அதான் நீங்கள் அந்த மரித்தவர்களை குறித்து அஞ்ஞானிகள் துக்கப்படுவதைப் போல நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், துக்கப்பட வேண்டாம் என்று அங்கே ஆறுதல் சொல்லுகிறாரே. அது எதற்கு என்று சொன்னால், இதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட இவ்விதமாக எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆனா இனி ஒண்ணு தெரியாது. என்ன தெரியாது? மரித்து போனவர்கள் கூட, அவர்கள் மறித்து போய் சாம்பலாக இருந்தால் கூட, மண்ணாக இருந்தால் கூட, அந்த சாம்பலிலிருந்தும் அந்த மண்ணிலிருந்தும் அவர்கள் சரீரம் புறப்பட்டு வரும். அவர்களும் முதல் முதலாவது உயிர்த்தெழுந்து அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி வராமேன்னு சொல்லுவீர்களா? என கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ ஜீவிதத்தின் மனுக்குலத்திற்கு இனி ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கிற, ஒரு பெரிய நங்கூரத்தை கொடுக்கிற ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? விசுவாசம். ஆமென். என்ன விசுவாசம் தெரியுமா? மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் என்ன உண்டு? உயிர்த்தெழுதல் உண்டு. உயிரோடு மரித்தவர்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மறுரூபமாகுதல் உண்டு. கரங்களை உயர்த்தி வராமேன்னு சொல்லுவோமா? நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் இது.
எல்லா நாளும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உயிர்த்தெழுதல் என்பது வருஷத்திற்கு ஒரு முறை அல்ல, உயிர்த்தெழுதல் நடந்து விட்டது. அந்த உயிர்த்தெழுதல் எனக்குள்ளே ஒவ்வொரு இமைப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது. எனக்குள்ளே அந்த உயிர்த்தெழுதல் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எப்படி நடக்கணும்னா, அது விசுவாசத்தில் அவர் உயிரோடு இருக்கிறார், நான் உயிரோடு இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் எப்பவுமே சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவர் உயிரோடு இருக்கிறார், நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஒரு ஆறு காரியங்களை ஆயத்தப்படுத்தியிருந்தேன், சுருக்கமாக முடிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ ஜீவிதத்தினுடைய நம்முடைய நம்பிக்கை சாதாரணமானது அல்ல. சத்தமே வரலையே. நம்முடைய நம்பிக்கை சாதாரணமானது அல்ல, ஒரு அசாதாரணமானது. வேற எங்கும் இந்த உயிர்த்தெழுதல் இல்லை. கிறிஸ்தவத்தில் இந்த வேதம் சொன்ன உயிர்த்தெழுதலை வேதத்து நாயகனாகிய இயேசு மட்டும் காண்பித்து முடித்தார். ஆகினாலே தான் அவர் தேவன், ஆகினாலே தான் அவர் இரட்சகர், ஆகினாலே தான் அவர் ஆண்டவர். எல்லாம் கரங்களை நாம் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு சின்ன பல்லவி ஒன்றை பாடி நாம் ஜெபித்து நாம் ஆராதித்து முடிப்போம்.